இனி ஒரு நாள் வந்து போனால் இருந்த தோசைலாம் செஞ்சு சாப்பிட்டோம். இப்போ ரெண்டாம் நாளாக செய்ய போகுது. இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மாவு புளியும் நல்லா க்ளீனாக இப்போ கரெக்டாக இருக்குது, மாவுலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு தோசை விட்டலாம், சுட்டலாம். இப்போது தோசை வச்சாச்சு, தோசை சுட்டலாம். இப்போது எண்ணெய் தோடலைங்க, எண்ணெய் தோடாமலே வந்து தோசை சுட்டலாம். இது வந்து எண்ணெய் தொடக்கூடாது, எண்ணெய் தொடாமல் க்ளீனாக ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் மேலே வேணுன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். அது நம்ம தோசை ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெய் லேசாக ஊற்றிடலாம். மேலே லைட்டாக பாருங்கள், லைட்டாக மேலே எண்ணெய் விட்டுங்க. நீ எண்ணெய் தேவையில்லை, நீ உட வேணாம், ஓகேங்களா? விட்டு தோசை கிளியாக திருப்பிடலாம். இப்போ தோசை திருப்பி போட்டுலங்க. Received Paytm payment of 20 rupees. தோசை ஊற்றியாச்சுங்க, எடுத்தாச்சு. இன்னொரு தோசை ஊற்றிடலாம். எந்தளவு சைஸ் வேணும், மோட்டா வேணும், மோட்டா மெலிசா அப்படி விட்டே இருந்தாலும் சைஸ் எடுத்து க்ளீனாக ரெடி பண்ணுங்க. மெலிசாவும் ஊற்றலாம், மோட்டாவோட ஊற்றலாம். ஊற்றுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய், அது ஃபஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றினா என்ன ஆகுதுன்னா தோசை ஊற்றி கரெக்டாக பண்ணும்போது கரெக்டாக வரதில்லை, ஒரு பிடிச்சிட்டு வருது. எண்ணெய் ஊற்றாமல் போட்டு தோசை கரெக்டாக போட்டு லைட்டாக மேலே எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் தேவையில்ல, உடவான உங்கள் இஷ்டம், ஓகேங்களா? அது மூட்டு வாதம், முடக்கு வாதம், கை வலி, கால் வலி அப்படி பல பிரச்சனையும் தீக்கூடியதுங்க. உடம்பு எவ்வளோ வாழ் இருந்தால் கூட வாழ்லாம் க்ளீனாக எடுத்துருவோம். தோசை போட்டு க்ளீனாக உடனே தோசை பொறுத்தளவுக்கு அதிகமாக மெலிசாக ஊற்றினா வராது, உடையே மாதிரி இருக்கும். கொஞ்சம் மோட்டாக ஊற்றினீங்கன்னா கரெக்டாக தோசை வரும். எடுத்துகிட்டு வேறு தோசை ஊற்றிடலாம், ஓகேங்களா? தோசை எடுத்தாச்சு, மிளகா தோசை ஊற்றிடலாம். சொல்லுதாங்க, மொடத்தை வந்து ஊருங்களில் வயல் வகையில் நிறைய இடத்துல இருக்குங்க. தலைக்குள்ளே பெஸ்ட்டு வாங்க, பெஸ்ட் தலை கூட எடுத்து கரெக்டாக கிளி எடுத்துருங்க. எடுத்து நல்லா தண்ணியில் வந்து அஞ்சாறு தள்ளிட்டு பச்சரிசி ஒரு காப்பி எடுத்துங்க, ஊங்கல் அரிசி ஒரு காப்பி எடுத்துங்க. இது ரெண்டு நல்லா கிளீனாக காலையில் ஊற வச்சுருங்க. சாயங்காலத்துக்கு நல்லா ஊற்றுவோம், நல்லா கழுவிட்டு அந்த அரிசி கிளீனாக அரைச்சி போட்டுருங்க, அரைச்சிருங்க. தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே பயன்படும், எல்லாத்துக்கும் ஆகும், அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு காப்பின் போது ஒரு அரைப்படி கணக்கு வராச்சு. இது கை கை ஃபுல்லாக தலை எடுத்துங்க, எடுத்தால் தலை நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா டீக்காக கட்டாச்சு. மாவு ஊற்றிங்க, ஊற்றி லைட்டை போட்டு க்ளீனாக கரைச்சி வச்சுருங்க. வந்தால் காலில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக புளிச்சிடும், க்ளீனாக புளிச்சிடும். அப்படியே நீங்கள் எடுத்து உங்களுக்கு இட்லி வேணுமா இட்லி சுட்டுங்க, தோசை வேணா தோசை சுட்டுங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது மூட்டு வாதம், முடக்கு வாதம், நம்ம கை வலி, கால் வலி, இடுப்பலி, உடம்பு எல்லாமே நல்லா கேட்கும். இது நம்ம இயற்கையான கடவுள் பார்த்து வந்து மூலிகை செடி இது 200-300 வருஷத்துலேருந்து நம்ம கேக்கிறது வந்து பயன்பாடு தான் இருக்குது, எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்காங்க. அதனால் அடிக்கடி இந்த கீரை பேசிட்டு, அதாவது எல்லா டைமும் இந்த கீரை கிடைக்காது. வில்லேஜிங்கில் நிறைய இடத்துல கிடைக்கும், எல்லாரும் ஃப்ரீயாக கிடைக்கும். சிட்டிங்களும் யாராவது ஃப்ரீயாக கிடைக்கிற வாய்ப்பே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை 20-10 பூரா கட்டுன்னு விற்கிறாங்க சில இடத்துல சிட்டியில். நம்ம காசு கொடுத்தோம் வாங்கிக்கணும், கிடைக்காது போது கிடச்சாலும் ஃப்ரீயாக பேசிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிடைக்க பட்ஜெட்டில் 10 தோசை எடுத்துடலாம், சூப்பராக வந்துடுச்சு. 10-20 தோசை ஊற்றிக்கலாம். எடுத்துட்டு க்ளீனாக வந்து சேர்த்து அப்படின்னா சூப்பராக பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதான் மிளகாத்தான் இந்த மூட்டு வலிக்கு பல விதமான பிரச்சனை தீக்கூடியது. அதனால தோசையும் நிறைய செய்யுங்க, சாப்பிட எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நாளை சந்தி வணக்கம். இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெளிப்படாதுங்க. ஓகே, மூட்டு வாதம், முடக்கு வாதம், கை வலி, காலையில் பல பிரச்சனை தீக்கக்கூடியிருந்தது. வெறும் இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா சூப் போடலாம், சட்னி, துவையில் பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். ஏன்னா சூப் போட்டிருக்கேன் வீடியோவில் பாருங்கள், தோசை செஞ்சுங்க, இட்லி செஞ்சுங்க, அது போல் பார்த்து எல்லாம் தெரிஞ்சு செஞ்சு பாருங்கள், ஓகேவா?
எக் வாஷ் எடுத்துக்கலாம். எக் வாஷ் வந்து க்ளீனாக வந்துடுங்க. மெல்லிசு ஊற்றினாலும் நல்லா தான் வரும், மோட்டார் தான் ஒரு அருமையாக இருப்பாங்க. அந்த எண்ணெயை ஊற்றலாம் வரும், அருமையாக சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லதாங்க சூஸ் ஆகும்போது சூப்பர் பெனிஃபிட்ஸ். அது இயற்கையாக நம்ம மாத்திரையோ மருந்தோ இருந்து தேவை, உடம்பு வலி கை கால் வலிக்கலாம், மாத்திரையோ மருந்து தேவையில்லை. தோசை எடுக்க சாப்பிடும்போது உடம்பு எல்லாம் இப்போ கரெக்டாக கட்டோட கரெக்டாக இருக்குது. ஓகே பாஸ், தோசைகள் வச்சாச்சு. முடகத்தான் மூலிகை தோசை, எண்ணெயே தர தேவையில்லை, அப்படியே க்ளீன் தோசை வந்துடும். மெல்லிசா மோட்டா எப்படியோ செஞ்சுக்கலாம். தோசை சூப்பரான தோசை, தோசை திருப்பி போட்டுடலாம். நல்லா தோசை ஊற்றிடலாம். தோசை எண்ணெயும் தான் க்ளீனாக வரும், சூப்பராக வரும் தோசை. மிளகாத்தான் மூலிகை தோசை நல்லா வேகட்டும். அப்படியே தோசை திருப்பி போட்டுடலாம். சூப்பராக எண்ணெயும் தான் சூப்பராக இருக்கும் தோசை. மாவு கரெக்டாக பதமாக கரெக்டாக வச்சிங்கன்னா மிளகாத்தான் மூலிகை தோசை சூப்பராக வரும், அருமையாக இருக்கும். தோசை ரெடி ஆகிடுச்சு, தோசை எடுத்துடலாம். தோசை ரெடி ஆகிடுச்சு, அப்படியே சட்னி செஞ்சு சூப்பராக சாப்பிட்றலாம். உடம்பு ஹெல்த்தியான தோசை இது, ஓகேங்களா. பாருங்கள் சட்னியும் தோசையும் ஒரே கலரில் பாருங்கள். பல்லாரை துவையல் சட்னி செஞ்சுருக்கோம், மிளகாத்தான் மூலிகை செடி தோசை செஞ்சுருக்கோம், ரெண்டும் ஒரே கலரில், ஓகேங்களா. இப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையான புட்டு, நம்ம ஹெல்த்தியான புட்டு கூட வளர நன்மை நிறைய இருக்குது. மூட்டு வலி, முடக்கு வாதம், உடம்பு வலி எல்லாத்தையும் கேமிது. இது ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு, பிபி சுகருக்கு எல்லாம் அருமையான ஒரு ரெசிபி இது. இந்த கடலை வந்தான சுப்புன்னு சொல்கிறாங்க, அதில் பலாரக்கீரை. இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குது, அதனால் அடிக்கடி பயனுள்ளதாக க்ளீனாக வந்து உடம்பு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம சாப்பிட்டலாம் இன்றைக்கி. இதை ஊற்றியாச்சு, ரெண்டும் ஒரே கலரில் தெரியுதுங்களா. துவையிலும் அடுத்த சட்னியும் தோசையும் ஒரே கலரில். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல் பண்ணுங்க. மீன் மார்த்தூரு நல்ல வீடியோ சந்திக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மொளவளர்ச்சிக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, ஓகே.